வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நந்தலா சமையலில் இன்றைக்கி சூப்பரான சுவையான திருக்கை மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம். காலையில் நம்ம மார்க்கெட் போய் திருக்கை மீன் வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள், இதுதான் திருக்கை மீன். தேவையான பொருள் 4 தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, அடுத்து வரமல்லி, மிளகு. மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ண தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு பானலில் வரமல்லியும் மிளகையும் ஒன்றா கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக இந்த மீன் செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேணாம், கறியிடும். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இப்போ இந்த தக்காளியெலாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது கூட இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னே நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுடலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதெல்லாம் அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இதையும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக இருந்தால் வாசனை வரும், நல்லா இருக்காது. அடுத்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம பையன் ரொம்ப நாள் திருக்க மீன் குழம்பு வச்சுக்கணுமா வச்சுக்கணுமான்னு கேட்டேன் தான், அவனுக்கோசரம் இன்றைக்கி நான் திருக்க மீன் குழம்பு வச்சுருக்கேன். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அடுத்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு கட்டி இல்லாமல் நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கணும் இல்லைங்களா, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு, நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ண திருக்க மீன் கட் பண்ணி நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மீனை இதில் போட்டு நம்ம போட்டுக்கலாம். இதை கட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மீன் நல்லா வெந்துடுச்சு. சூப்பரான சுவையான திருக்க மீன் குழம்பு ரெடி. அடுத்து நம்ம மல்லித்தலையை போட்டுக்கலாம். ஒரு செகண்ட் விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு முள் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஏற்றது. இதுக்காக செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஒரு பிளேட்டில் இப்போ எங்கள் பையனுக்கோசரம் சாப்பாடு ரெடி பண்ணுறேன் நான்.